இவன் பேர் ராமு, இவன் பேர் சோமு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெஸ்டான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சு எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்கன்னு பாப்போம். படிச்ச எதுவுமே மண்டையில நிக்க மாட்டேங்குது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிருக்கணும். மிஸ் கொடுத்த நோட்ஸ் ஆது பாத்து படிக்கலாம்னா நம்ம எழுதின நோட்ஸ் நம்மளுக்கே புரியல. சா, எல்லாமே என்னோட தப்பு தானு தன்னைத்தானே திட்டிக்கிட்டான் சோமு. அட்லீஸ்ட் இனிமேலாவது நம்ம டெய்லியும் படிப்போம்னு நினைச்சான். எப்பவும் புக்கும் கையுமாவே இருந்தான். ஆனா சம்டைம்ஸ் படிக்கிறத விட இந்த சப்ஜெக்ட்ல இவ்ளோ சாப்டர்ஸ் படிக்கணுமா, அட கடவுளே இந்த சாப்டர் ஏன் இவ்ளோ பெருசா இருக்குன்னு இந்த மாதிரி எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தான். சோமுவை பொறுத்தவரை ஒரு சப்ஜெக்ட் படிச்ச வாட்டி அதை ரீகால் பண்ணி பார்க்க மாட்டான். ஏன்னா ரீகால் பண்ணி பாக்குற டைம்க்கு அவன் இன்னொரு சாப்டர் படிச்சிடலாம் நினைச்சான். ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் புக்கு கையுமா இருந்தாலும் சோமு உருப்படியா படிச்ச டைம் கம்மியா தான் இருந்தது. இப்ப ராமு எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றான்னு பாப்போம். ராமுவும் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படி படிக்க போறனோ அப்படின்னு நினைச்சாலும் எது எப்படியோ மீதி இருக்க இந்த கொஞ்ச நாளையாவது உருப்படியா யூஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம்னு நினைச்சான். ராமு படிக்க வேண்டிய சிலபஸ் ஸ்பிளிட் பண்ணி அவனுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான கிரியேட் பண்ணான். அவன் பிளான் பண்ண ஸ்டடி டைம கரெக்டா யூஸ் பண்ணான். ஒவ்வொரு சாப்டர் படிச்ச உடனேவும் ரீகால் பண்ணி பார்த்தான். சப்போஸ் அவனால ரீகால் பண்ண முடியலன்னா இன்னொரு வாட்டி அதே சாப்டர் திரும்ப படிப்பான். ரொம்ப நேரம் புக்க வச்சுட்டு சும்மா உட்கார்றத விட கொஞ்ச நேரம் படிச்சாலும் நல்லா போக்கஸ்டா படிக்கணும்னு முடிவு பண்ணான். சோ ஒவ்வொரு 45 மினிட்ஸ் படிச்ச வாட்டியும் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தான். ரெஸ்ட் டைம்ல வாக்கிங் போவான் இல்ல எதை பத்தியுமே யோசிக்காம ரிலாக்ஸ்டா உட்காருவான். அப்படியும் இல்லனா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்ப எழுந்து படிப்பான். எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக படிக்கும் போது ஹைட்ரேட் பண்ணிக்க அப்பப்ப தண்ணி குடிச்சான். ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டான். என்ன ஆனாலும் டெய்லியும் நைட் 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்து திரும்ப ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் எழுதின ஸ்டடி நோட்ஸ் அவனுக்கே புரியாத அப்போ அதை நினைச்சு கவலைப்படாம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களோட ஸ்டடி நோட்ஸ் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னான். புரியாத சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டயும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்றதுக்காக டெய்லியும் கொஞ்ச நேரம் கண்ண மூடி மெடிடேட் பண்ணான். இப்படியே ராம்கு சோம்க்கு கொஞ்ச நாள் போச்சு. எக்ஸாமும் வந்தது. எக்ஸாம் ஹால்குள்ள போய் க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே சோமு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அவன் படிக்காத சில க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. சே, எவ்ளோ டஃப்பான க்வெஸ்சன் பேப்பர், கண்டிப்பா நம்மளால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு நெகட்டிவா நினைச்சான். டென்ஷன் ஆனா இதனால அவனுக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் கூட கொஞ்சம் மறந்து போச்சு. சோ யோசிச்சு யோசிச்சு எழுத ஆரம்பிச்சான். ராம்க்கும் அவன் படிக்காத சில க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. ஆனா அவன் அதை பெருசா எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் பெஸ்டா எழுதுவான்னு முடிவு பண்ணான். தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் எழுத எழுத அவனுக்குள்ள கான்பிடன்ஸ் அதிகமாச்சு. ஒரு வழியா தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதின வாட்டி தெரியாத க்வெஸ்சன்ஸ் ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணி வைப்போன்னு நினைச்சான். ஆனா தெரியாத க்வெஸ்சன்ஸோட ஆன்சரை கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது மிஸ் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு எழுத ட்ரை பண்ணான். ஃபைனலா ரிசல்ட்டும் வந்தது. சோமு 48 மார்க் எடுத்திருந்தான், பட் ராமு 75 மார்க் எடுத்திருந்தான். ராமுக்கும் சோமுக்கும் இருந்தது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட். எவ்வளவு கஷ்டமான எக்ஸாமா இருந்தாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட என்னால முடியும்னு பர்ஃபார்ம் பண்ணா உங்களால கண்டிப்பா டாப்பரா வர முடியும். நான் முன்னாடியே படிச்சிருக்கணும், நான் எழுதின நோட்ஸே எனக்கு புரியல, இந்த சப்ஜெக்ட்ல இவ்ளோ படிக்கணுமா, டீச்சர் சரியாவே சொல்லி தரல, வீட்டுல சரியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களை சுத்தி இருக்க நெகட்டிவான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குனாலும் நான் இதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், என்னோட முழு எஃபோர்ட்ட போட்டு படிப்பேன், என்னால கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையோட படிங்க. உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க மெமரி ட்ரிக்ஸ், சயின்டிபிக் ஸ்டடி ட்ரிக்ஸ், ஸ்டடி வித் 100% கான்சென்ட்ரேஷன், மத்த சூப்பர் ஸ்டூடெண்ட் சீரீஸ் வீடியோஸையும் பாருங்க. அதோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல இருக்க இந்த மேத் ரிடல்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ட்ரிக் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.